ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சனா அஃபிஷியல். இன்னைக்கு ஏடிக்கு அசீம் பற்றி விக்ரமன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த போலியோ டைலாக் பேசுறது, அடுத்தவங்களை அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அவங்ககிட்ட அவன் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி ஆளோட இந்த வீட்டில் இருக்கிறத நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி, நம்மக்கிட்ட பேசிட்டான், நம்மளும் பேசிடலாம் அப்படின்னு ஒரு மணி நேரம் தான் நல்லா பேசுகிறான். அதுக்கப்புறமா வந்து நம்மளை இமோஷ்னலாக வீக் பண்ணிடுறான். யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நமக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு வேறு மாதிரி, நான் வேறு மாதிரி ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் 18 வயசு பையன் மாதிரியே இருக்கானான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவன்கிட்ட பேச முடியாது, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு ஏடிக்கே சொல்கிறது பார்த்தா என்ன தோணுச்சுன்னா, ஏடிக்கே வந்துட்டு ஊர்க்கிழவின்னு சொல்லுவாங்கள்ல, உட்காந்துட்டு யாரை பற்றியாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கணும். போன வாரம் ஃபுல்லாக விக்ரமனை பற்றி அசீம்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த வாரம் அசீமை பற்றி விக்ரமன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு யாராவது அவர் பண்ணுறதை வந்துட்டு அவருக்கு முன்னாடி நின்று சொன்னோன்னா அவரை வந்துட்டு அவர் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவார். இதுதான் ஏடிக்கையோட வேலை. கேட்டால் அசீம் விக்ரமன் பொறுத்தவரை நேருக்கு நேரம் மோதிக்கிறாங்க எதிரி மாதிரி, ஆனால் ஏடிக்கை வந்துட்டு முதுகில் குத்துறாங்க ரெண்டு பேர்த்தையுமே. ஸோ ஏடிக்கு மாதிரி ஆளுகளும் உள்ளே வைக்கக்கூடாது. ஏடிக்கை வந்து ஃபஸ்ட்டு வெளியில் அனுப்பணும்னு நான் சொல்லுவேன். மறக்காமல் சன் ஆஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.